ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திக்ஷி ஹெல்த் அண்ட் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுவையான கம்பு தோசை எப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 3 கப்பு கம்பை எடுத்து வச்சுருக்கேன். 3 கப்பு கம்புனா 1 கப்பு இட்லி அரிசி போட்டுக்கணும். இப்போ அதோட நம்ம 1/2 கப்பு உளுந்தம்பருப்பை அதில் சேர்த்துக்கணும். அதிலே வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சி தரும். தண்ணியை ஊற்றி 1-2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு. மிக்ஸி இட்லியில் போட்டு வச்சுருக்கேன் இந்த கம்பு எல்லாம் ஊறினதை. இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு பைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை 1-5 மணி நேரம் அப்படியே பொங்க விட்டுறலாம். தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. சீக்கிரமாக பொங்கணும்னு நினைக்கிறவங்க 1 மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சோம்னா சீக்கிரமாக நல்லா பொங்கி வந்துடும். அப்புறம் இனிமேல் பொங்கினதுக்கப்புறம் தோசை ஊற்ற பாருங்க. இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு, மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை கிண்டிட்டு கல் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரு மூடியை வச்சு மூடிக்கலாம். அருமையாக தோசை வந்துருச்சு. கம்பு தோசை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி இது கூட எல்லாம் சேர்த்து சாப்பிடலாம். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி தான் சிறுதானியத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் சேர்த்துக்கணும். கம்பு, சோளம் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திக்ஷி ஹெல்த் அண்ட் டிப்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.